வெல்கம் டு ஜாய் கிச்சன். இன்னைக்கு பருப்பு வடை செய்ய போகிறேன். இதுக்கு கடலைப்பருப்பு 1 கப், கடலைப்பருப்பு நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 காஞ்ச மிளகாய், 4 பச்சை மிளகாய். காரம் நான் பச்சை மிளகாய் எல்லாமே அரைச்சிட போகிறேன். குழந்தைங்க சாப்பிட்றதுனால வாயில் கடி போடும். இப்படி அரைச்சி போட்டோம்னா ஒன்றும் தெரியாது. 2 துண்டு இஞ்சி. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பத்தலையெண்ணெய் கூட அப்புறம் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். நைஸாக அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி அரைச்சி இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் வடைக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ இது கூட 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், 2 வெங்காயம், மல்லி இலை கொஞ்சம், கருகாப்பில எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அரிசி மாவு நல்லா மொறு மொறுன்னு வரும், 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் கலந்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இந்த மாதிரி வடைக்கு நம்ம தட்டி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. ஒரு வடை ஏற்கனவே போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு தட்டி எடுத்து வச்சுக்க. நான் சின்ன சின்னதாக தட்டியிருக்கிறேன். வடை போட்டோடனே அது உடனே திருப்ப வேண்டாம், கொஞ்சம் ஒரு பக்கம் வேகம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்மில் வச்சாலும் எண்ணெய் குடிச்சிடும், வடையும் உதிர்ந்து போயிடும். இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இது பச்சரிசி மாவு போட்டதுனால நல்லா ஆறுனதுக்கப்புறமும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ பருப்பு வடை ரெடி. இது நல்ல ஒரு டீயோ காஃபியோ வச்சுட்டு மழை நேரத்தில் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.